நாங்க ஓட்டு போட்டா இந்த வேலை பார்த்தா இல்ல நாங்க இந்த வேலையெல்லாம் செஞ்சாதான் சாப்பாட்டுக்கு அரிசி கிடைக்கும் மாட்டு ஊட்ட பால் தயிர் கிடைக்கும் அவரு காய பழம் வைக்க முடியுமா எங்களது குடும்பம் பூர்வீகமாக விவசாயத்தையே பிரதான தொழிலாக உள்ள குடும்பம். எனது பாட்டனார் பெரிய விவசாயி. எனது தகப்பனார் ஆசிரியர் என்றாலும் அவர் விவசாய பணியை செய்து வந்தவர். 5ஆம் வகுப்பு படிக்கும்போது நாற்று பிரித்து கொண்டிருக்கிறார்கள், அது போய் பாருடா என்று என்னை எனக்கு சொல்லினார்கள். நான் 5ஆம் வகுப்பு படிக்கும்போது முதல் முதலாக வயலுக்கு போனது 5ஆம் வகுப்பு படிக்கும்போது. அதிலிருந்து தொடர்ந்து கல்லூரியில் படிக்கும்போதும் சரி, எல்லா காலங்களையும் விவசாயம், ஆடு மாடு வளர்த்தல் இந்த மாதிரியான தொழில் இதில் ஆர்வமாக இருப்பேன். எனக்கு அது வந்து உயிர் மூச்சு மாதிரி. விவசாய நிலங்களுக்கு போகும்பொழுது அங்கே விவசாய தொழிலாளர்கள் விவசாய ஆட்கள் வேலை செய்யும்பொழுது அவங்களோடும் சேர்ந்து என்னால் முடிந்த வேலைகளை பகிர்ந்துக்குவேன். நாங்கள் ஒரு நிலத்துக்கு ஓனராகவோ அல்லது ஒரு முதலாளி மாதிரியோ இருக்க மாட்டேன். அது என்னுடைய இயற்கையான குணம். அந்த வேலைகளில் சிறு சிறு வேலைகளை, நாற்று பறிக்கும்போது நாற்றை கரையேற்றுறது, நாற்று கட்டை தூக்கி விடுறது, அந்த நாளில் அறுவடை ஆட்கள் அறுவடை போது கட்டு தூக்கும் போது போகிறது, கெடாவடி ஓட்டுறது, இந்த மாதிரி வேலைகளை எல்லாமே செய்வேன். இதுதான் என்னுடைய இயற்கையான குணம். அது மாதிரி இப்போ சென்ற 2-3 தினங்களுக்கு முன்பு நான் வந்து அரிசியும் தவிடும் அரைக்கிறதுக்காக நெல் மூட்டையில் ஏற்றிக்கிட்டு, இப்போ விவசாய ஆட்கள் கிடைக்கிறதில்ல, விவசாய தொழிலாளியும் ரொம்ப பேர் கிடைக்கிறதில்ல. அதனால் அவங்களோட அதை இட வச்சு கொடுக்கறதுக்காக அங்கே போனேன். வர்றேன்னு சொன்ன ஒரு விவசாய தொழிலாளி அங்கே இந்த நேரத்தில் வந்து சேரல. அப்போ தூக்குறவங்களோட அதில் தூக்குனவர் ஒரு வயசானவர், அவர் நின்று தூக்கும்பொழுது என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அதனால் நான் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணிவிட்டு ஒரு 5-6 மூட்டையை இறக்கி கைமாத்தினேன். இதை வந்து மொபைலில் எடுத்தது இங்கே அம்பவத்தூரை சேர்ந்த ஒரு தம்பி, அது அப்புறம் தான் தெரியும். அவர் என்கிட்ட பேசும்பொழுது தான், நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை மந்திரி ஆகணும்னு பார்க்குறோம், நீங்கள் நான் மூட்டை தூக்கிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அவர்கிட்ட கேஷுவலாக சொன்னேன் நான், எங்கே போகிறதா இருந்தாலும் வேறு விவசாயம், அது இருந்தால் தான் சோறு திங்கலாம், அது இருந்தால் தான் பால் தயிர் கிடைக்கும், அது இருந்தால் தான் காய்கறி கிடைக்கும்னு சொன்னேன். இது ஊடகங்களில் ஒரு இப்போ தற்காலத்தில் நிறையா பேர் விவசாயத்தை விட்டுட்டு போகிறாங்க, அல்லது இளைஞர்கள் முழுமையாக ஈடுபாட்டோடு விவசாயத்தில் இறங்கலை, அவங்களுக்கெல்லாம் ஒரு மெசேஜாக போகுதுன்னு நினச்சிக்கிட்டு அதை எல்லா ஊடகங்களும் பரப்புது. அதுதான் அதில் நடந்தது. ஆனால் அதில் ஒரு சிலர் வந்து ரொம்ப ரஃப்பான கமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது மாதிரிலாம் கொடுக்கக்கூடாது. அது ஒரு நம்ம பொதுவாக எல்லாரையும் என்கரேஜ் பண்ண தான் நினைக்கிறோம். பாராட்டுங்கிற பிறையில் மற்றவங்களை யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். விவசாயத்தை வந்து பிரதானமான அது ஒரு தொழில் இல்லை, அது ஒரு வாழ்வியல் முறை. அதில் ஈடுபட்ட குடும்பங்கள் தலைமுறை தலைமுறையாக அதில் தொடர்ந்து செய்வது நமக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுவும் சமீப காலங்களில் இளைஞர்கள் முழுமையாக அதில் தொடர்ச்சியாக செய்யணும். ஒவ்வொரு குடும்பமும் விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்களில் 3 பேர் 4 பேரில் யாராவது ஒருத்தவங்களாவது விவசாயத்தை ஈடுபடணும். விவசாயத்தை அங்கீகரிக்கிற மாதிரியான மனநிலை சமூகத்துக்கே வரணும். ஒரு பொண்ணு கேட்க போனோம்னா மாப்பிள்ளை வந்து விவசாயியா அப்படின்னு பொண்ணே நான் கட்டிக்கிறதுக்கு யோசனை பண்ணுறேங்கிற சூழ்நிலை இருக்குது. அதேமாரி சமூகங்களில் மற்ற எல்லாத்துலேயும் விவசாயியா, பேங்க்கில் ஒரு மாதிரியாக பார்க்குற நிலைமை, இது மாதிரிலாம் இருக்குது. கட்டாயமாக ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒருவராவது விவசாயத்தில் முழுமையாக ஈடுபடணும். கடந்த காலம் மாறி இல்லை, இப்போ விவசாயம் லாபகரமாக மாறிக்கிட்டு இருக்குது. அதாவது மெக்கனைசேஷன் வந்துட்டுது, நிறைய தொழில்நுட்பங்கள் உலக அளவில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் நமக்கு கைக்கு கிடைக்குது. இன்சூரன்ஸ் திட்டமும் நடைமுறைக்கு வந்துட்டுது. இதன் காரணமாக ஆட்கள் பற்றாக்குறையினால் கடுமையான சிரமங்கள் இருக்குது. அதே நேரத்தில் மெக்கனைசேஷன், அதாவது மிஷினரிகளை பயன்படுத்தி நடவு மிஷினு, அறுவடை மிஷினு, அண்டை போடுறதுக்கு கூட மிஷின் வந்துட்டுது. இன்றைக்கு அந்த மாதிரியான ஒரு மாற்றம் வருகின்ற நேரத்தில் விவசாயம் லாபகரமாக மாறுவதற்கான சூழ்நிலை உருவாகியிருக்கு. ஆகையினால் நிச்சயமாக அத்தனை பேரும் இந்த விவசாயத்தில் ஈடுபடணுங்கிறது தான் என்னுடைய ஒரு மனசு உள்ளாவா.
நம்ம வந்து கடந்த காலங்களை நினச்சி பார்க்கும்பொழுது நாம் வந்து அதில் தான் தமிழகம் இன்றைக்கு ராஜராஜ சோழன் அவ்வளோ பெரிய கோவில் கட்டிருக்காருன்னா விவசாயத்தின் மூலமாக வந்த வருவாயில் தான் வரி வச்சு செஞ்சுருக்கிறார். ஆக எதையும் விவசாயத்தின் மூலமாக சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கையில் முழுமையாக எல்லோரும் ஈடுபடணுங்கிறதான் என்னுடைய கோரிக்கை.